உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள், உன்னோட கூட சத்தமா சொல்லுங்க, இருக்கிற ஜனங்கள், சத்தமா சொல்லுங்க, இருக்கிற ஜனங்கள், விட்டு போன ஜனங்கள், அவர்களை பற்றி எதுவும் இங்க குறிப்பிடப்பட இல்லை. இல்லை என்று சொல்வதற்கும் உரிமை இல்லை, இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து அதிகபட்சம் சொல்ல முடியாது. விட்டு போனவர்களை பற்றி எந்த குறிப்பும் இங்கே இல்லை. ஆனால் ஒன்றை தைரியமாய் வேதம் சொல்கிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், செய்யப்படாததை தேவன் செய்வார். இரண்டாவது, அடுத்து தொடர்ந்து வாசியமா, செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். இரண்டாவது முக்கியமான வார்த்தை, உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை வந்து என்ன செய்கிறாரு, ஐசோலேட் பண்ணுறார். ஓ மக்கள்கிட்ட செய்வேன், ஓ மக்கள்கிட்ட செய்வேன்றார். ஓ மக்கள்கிட்ட விட உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் கவனன்ட் இட் ஒர்க்ஸ் ஆன் த பீப்புள் ஹூ ஆர் கனெக்டட் வித் த ஒன் வித் ஹூம் காட் மேட் இட். யாரோடு தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரோ, அந்த உடன்படிக்கை பண்ணினவரோடு இணைக்கப்பட்டவர்களிடத்தில் மாத்திரம்தான் அந்த வேலைகள், அந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? உங்கள் அப்பா சொத்து பிள்ளையாக இருக்கிறவனுக்கு வருது, உபவாச ஜபத்துக்கு அப்புறம் வருதா? எப்படி வருது? தானா வருது. அதான் நான் சொல்கிறேன், ஆதாம்கிட்டருந்து பாவ சுபாவம் தானாக வந்துச்சு. இயேசு கிறிஸ்துலேருந்து திவ்ய சுவாபம் தானாக வருது. உங்கள் அப்பாட்டருந்து சொத்து தானாக வருது. அதே மாதிரி வாக்கு தத்தங்கள் உங்கள் தலைமைத்துவத்திலிருந்து தானாக வருது. When you are connected with the leader, நீங்கள் ஒரு தலைவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது the promise it start working on you which was given to that leader. ஆமென் சொல்லுவோம். அதெல்லாம் உன்னோடு கூட இருக்கிற, உன்னோடு கூட இருக்கிற என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க. ஆமாம், அந்த இடத்துல கரெக்டாக ஒரு புள்ளி வைக்கிறார். வாசிப்போம், உன்னோடு கூட உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள், உன்னோடு கூட சத்தமா சொல்லுங்க, இருக்கிற ஜனங்கள், சத்தமா சொல்லுங்க, இருக்கிற ஜனங்கள், விட்டு போன ஜனங்கள், அவர்களை பற்றி எதுவும் இங்கே குறிப்பிடப்பட இல்லை. இல்லை என்று சொல்வதற்கும் உரிமை இல்லை, இருக்குன்னு சொல்றதுக்கு வந்து அதிகபட்சம் சொல்ல முடியாது. விட்டு போனவர்களை பற்றி எந்த குறிப்பும் இங்கே இல்லை. ஆனால் ஒன்றை தைரியமாய் வேதம் சொல்கிறது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். ஆமே. எத்தனை உன்னோடு கூட வருது பாருங்க, உன் ஜனங்கள், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். ஆமென் சொல்லுவோம். அடுத்து வாசிங்க, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எதுக்கு நீங்க நம்புறது யோசிக்கிறீங்கன்னு தெரியல சார். வி ஆர் ஸ்பெஷல் இன் காட் சைட் சார். நீ வேணாலும் பாருங்க சார், அவுட்ஸ்டாண்டிங்கான காரியங்கள் நம்ம செய்ய போறோம் சார். ஆமென். விபரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாத நம்ம செய்ய போறோம் சார். ஆமென். இதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சுட்டார் சார். நம்மை சுற்றி பல மேன்மையான விஷயங்கள் நடக்கப் போகிறது. ஆமென் சொல்லுவோம். உனக்காக நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை திட்டி கத்தரண்டி சொல்லுவோம்.